திருச்சியில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு இந்து மக்கள் கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் திருச்சியில் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார். அதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலர் வசந்தகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர். இன்றைய தினம் தஞ்சையூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் இந்து மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டமானது நடைபெற இருந்தது. அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறக்கப்பட்டு இந்துக்களின் முதல்வர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் திருச்சி புறநகரிலே கைது செய்யப்பட்டார். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்லாது, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனை கண்டித்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலும் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் சார்பாக இன்று தூத்துக்குடி மாவட்டம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தேர்தல் பரப்புரையானது எல்லா கட்சிகளுக்கும் உரிதானது. அது ஒரு உரிமை. அது வந்து திமுக அதிமுக எல்லாரும் தேர்தல் பரப்புரையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்து மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சி தான். அதுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுறது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லை, ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடியவங்களும் வாக்காளர்கள் தான். எங்களுடைய அந்த வாக்காளர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு உரிமையை நீங்கள் பறிக்கப்படுதுங்க. இது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது. இதற்காக இன்று சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. நன்றி. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.